இது ஒரு வீடு, நாலு செங்கக்கல்ல வச்சுட்டு ரெண்டு கட்டையை அடிச்சு வச்சிருக்கா, இது பெரிய வீடு மாதிரி உடைச்சிடறாங்களாம். கர்மம் புடிச்ச குந்தாணி, அவளே வச்சு தரேன்னு சொல்றா, இவ வேணான்னு சொல்றா. சரி அத்தாச்சி, இந்த மாட்டுக்கு வேற பால வேற கறக்கணும், போய் பால கறந்துட்டு உங்களுக்கு காபி தண்ணி வச்சு வைக்கிறேன் வாங்க. சரி பாத்து போங்க அத்தாச்சி, நான் வந்துறேன். இங்க இருந்து நேரம் கடத்திட்டு இருக்காதீங்க, வந்துருங்க வரசா. யப்பா, முதுகு என்ன பின்னு பின்னுது, இதுக்கு மேல ஒரு வேலையும் செய்ய முடியாது என்னால. போயிட்டு உட்காருவோம். எல்லாரும் இங்க கொஞ்சம் வாங்க. இப்பதான் வந்து உட்காந்து அதுக்குள்ள இங்க வாணி இருக்கறா. ஏமா, இந்த வீட்டுக்கு வாடகை 2000 ரூபாய். ஒண்ணாம் தேதியா கரெக்ட்டா குடுத்து போடணும். அப்படி ரெண்டு நாள் தவறனாலும் வீட்டை விட்டு துரத்தி போடுவேன். ஏனா என் வீட்டுக்காரரு கட்டன் ரைட்டா சொல்லி விட்டாரு. ஒண்ணாம் தேதியானா வாடகைய வாங்கிறேன்னு சொல்லி. அதெல்லாம் நாங்க குடுத்துறோம், நீங்க கவலை எல்லாம் படாதீங்க. சரி சரி, நாளை காலையில தானே பால் காய்க்கிறீங்க. காலையில ஒரு 7 மணிக்கு பால் காய்க்கலாம்னு இருக்கோம். சரி அப்ப நான் ஒரு 6 முக்கால்க்குல வீட்டுக்கு வந்தறேன். ஏன் ஒரு 5 மணிக்கு வந்துருங்களே, கரெக்ட்டா இருக்கும். அதுவும் சரிதான், நான் காலையில 5 மணிக்கு எல்லாம் வந்தறேன். புள்ளங்கள எல்லாம் கூட்டிக்கிட்டு நான் வீட்ல வச்சா டீ செலவு, இங்க வந்தா பாலா குடிச்சிட்டு போலாம்ல. ஐயே, இது பிசுநாரி போல இருக்கு, இப்படி கஞ்சப்பாட்டு பாடுறா. சை, 5 மணிக்கு வான்னு சொன்னா 5 மணிக்கு குடும்பத்தோட வரேன்றா. சரிடி, இதுக்கு மேல ஒரு வேலையும் செய்ய முடியாது, போய் ரெஸ்ட் எடுப்ப வாங்க. ஆமா பாட்டி, எனக்கும் கை கால்லாம் வலிக்குது, வீடு வேலையை நாளைக்கு பாத்துக்கலாம். நாளைக்கு காலையில நேரங்காம எந்திரிக்கணும்ல, போய் படுப்போம். அப்ப சாப்பாடு, நம்ம ஆடு நாட்டத்துக்கு சாப்பாடு ஒண்ணுதான் குறைச்சல், இங்க மரத்துல ஏதாவது பழம் இருந்துச்சுன்னா அதை பச்சு சாப்பிட்டு படுப்போம். காலங்காத்தால பால் காய்க்கணுமே, எப்படி தூங்குறான்னு பாரு, ஒரு கால் மேலையும் ஒரு கால் கீழையும். ஒரு நாளாவது நேரங்காலமா எந்திரிச்சு சூரிய உதயத்தை பார்த்தாதானே நல்லா இருக்கும். ஏண்டி, நான் ஏண்டி போய் பார்க்கணும், என் பேர்ல மரியாதை இருந்துச்சுன்னா அதுதான் என்ன வந்து பாத்துட்டு போகணும், நான் எதுக்கு போய் பார்க்கணும்? ஓ, அப்ப நீங்க எந்திரிச்சு போய் பார்க்க மாட்டீங்க? நாளை எந்திரிச்சு போய் பார்க்க மாட்டேன், நாளை எவ்வளவு பெரிய ஆளு. சரி சரி, நீ பேசுனா பேசிக்கிட்டே இருப்ப, வீட்ல பால் காய்க்கணும், ஹவுஸ் ஓனர் வேற வந்துருவா, சீக்கிரம் போய் பால் வாங்கிட்டு வா போ. பால் வாங்குறதுக்கு காசு எங்க என்கிட்ட இருக்கு? என்னடி சொல்ற, பால் வாங்குறதுக்கு கூட வாடி உன்கிட்ட காசு இல்ல? பால் வாங்குறதுக்கு காசு இருந்தா நான் ஏண்டி இப்படி படுத்துறேன்? ஏண்டி, இந்த ஹவுஸ் ஓனர் வேற வந்து தொலைஞ்சிருவாடி, சீக்கிரம் போய் பால் வாங்கிட்டு வாடி, போடி. சரி, நீ போய் அடுப்ப பத்த வை, நான் பாலோட வரேன். நீ பாலோட வருவியோ காலோட வருவியோ, நேரங்காலமா வந்து சேர் போ. அப்பாடா, காலங்கத்துல எந்திரிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. சரி, போய் பாலை வாங்கிட்டு வருவோம். பால் வாங்குறோம்னு சொல்லி குண்டான எடுத்துக்கிட்டு வந்துட்டோம், இனி எந்த பக்கம் போய் பால் வாங்குறதுன்னு தெரியலையே. ஆஹா, இந்த இடத்துல 4 பசுமாடு இருக்கே, ஏதாவது ஒரு மாட்டுல இருந்து பாலை கறந்துருவோம், யாருக்கும் தெரியவா போகுது? கோமாதா, எங்கள் குளமாதா, எங்க வீட்டுல பால் காய்க்க பால் வேணும், ஓ மடியிலிருந்து கொஞ்சம் பால் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கோமாதா, இந்த குண்டான நிறைய வையுமாதா.
ரொம்ப ரொம்ப நன்றி கோமதா, இந்த குண்டாவளிய பால் கொடுத்ததுக்கு. நீ என் வீட்டு பக்கம் வந்தா அழுகி போன காய்கறியில இருந்தா உனக்கு போடுறேன், நான் போயிட்டு வரேன். இந்த சின்ன பொண்ணு பால் வாங்கிட்டு வருவான்னு பார்த்தா இவ்வளவு நேரம் ஆகுது, பால் வாங்குறாளா இல்ல தயாரிக்கிறாளான்னு தெரியலையே. அவகிட்ட சொன்னதுக்கு என்கிட்ட அவ சொல்லிருக்கலாம்ல, நான் வேகமா போயிட்டு வாங்கிட்டு வந்திருப்பேன். அவ போனா ஊர்ந்துகிட்டுல வருவா? ஆமா, நான் ஊர்ந்துட்டு வருவேன், மேடம் பறந்துகிட்டு வருவாங்க. ஏண்டி வரத்துக்கு இவ்வளவு நேரமாடி? திருடிட்டு வர வேணாமா? என்னது திருடிட்டு வந்தியா? இல்லடி, வாங்கிட்டு வர வேணாமான்றது டங்கு ஸ்லிப் ஆயிருச்சு. நீ போய் பால காய வை, சும்மா வாய புடிங்கிட்டு இருக்காம. நல்ல தீய உன்னை எரிச்சு விடுமா, அப்பதான் சீக்கிரம் பால் பொங்கும். அப்படியே என் மாமியாரி எரிச்சு விட்டுரு, ஒரே தொல்லையா முடிஞ்சிரும். நல்ல நாள், அதுமா என்னடி வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? சும்மா காமெடியா பேசுனேன். பூமாரி, எப்படியோ உங்க அம்மா எஸ்கேப் ஆயிட்டாங்க, நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். அடடா, பால் பொங்குது பால் பொங்குது பால் பொங்குது. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். என்னடி சிரிக்கீங்க எல்லாரும்? ஏண்டி வழக்கம் வழக்கமா நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், ஏதோ பாலோ பொங்குனுச்சோ, எது பொங்குனாலும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னுவோம். அந்த இதுல பொங்கலோ பொங்கல்னு சொல்லிவிட்டேன், அதுக்கு ஓவரா சீன் போடுறீங்க. நீ மட்டும் ஏதாவது தப்பு பண்ணினா அப்படியே மழுப்பிருவியே. சரி சரி, ரொம்ப டயர்டா இருக்கு, பால்ல ஹார்லிக்ஸ் இருந்தா போட்டு கொண்டு வாங்க. இங்க பால் வாங்குறதுக்கே காசு இல்லையா, இதுக்கு ஹார்லிக்ஸ் வேணுமா? மாட்டு சாணம் ஏதோ இருந்துச்சுன்னா அதை கலந்து கொண்டு வந்து தரேன், குடி. அத நீ குடி, எனக்கு ஹார்லிக்ஸ் போட்டு கொண்டு வா. சப்பா முடியல, அந்த ஹவுஸ் ஓனர் வேற வந்துருவாங்க, நான் பால் ஊத்தி எடுத்துட்டு வரேன், எல்லாரும் போய் உட்கார்ந்துருங்க. இன்னானே தெரியலையே, மாடு எப்பயுமே குடங்குடமா பால் கொடுக்கும், இன்னைக்கு என்னமோ தெரியல பால் இவ்வளவு நேரம் கறந்து கறந்து பாலே வர மாட்டேங்குது, மடியும் சுருங்கல. என்னது இது, அதிசயமா இருக்கு. என்னது இது, இது வசந்த அத்தாச்சி குரல் மாதிரி இருக்கே. சரி கூப்பிட்டு பாப்போம். அத்தாச்சி எங்க கிளம்பிட்டீ இவ்வளவு நேரமா? அதுதான் சொன்னேல அத்தாச்சி, நேத்தே நம்ம வீட்ல பால் காய்க்கிறாகனு, அதுதான் அவங்க கூப்பிட்டு இருந்தாங்க, அதான் நேரம் கிளம்ப போயிட்டு பால் காய்ச்சி போயிட்டு வந்துருவோம்னு ஓடுறேன். சரி அத்தாச்சி நீங்க போங்க. ஏன் அத்தாச்சி இவ்வளோ சோக முகத்துல, என்ன ஆச்சு? அத்தாச்சி அத்தாச்சி, நேத்துதான் அத்தாச்சி எல்லா மாட்டையும் கொண்டு போய் நல்ல வயிறு முட்ட புள்ளி சாப்பிட வச்சு கூட்டிட்டு வந்தேன், எப்பயும் குடம் குடமா கொடுக்கும் அத்தாச்சி, இந்த மாடு இன்னைக்கு பாலே கொடுக்க மாட்டேங்குது அத்தாச்சி, என்னன்னே தெரியல அத்தாச்சி. அடி அத்தி, என்ன இது புதுசா இருக்கு, இப்படி என்ன மாடு பால் தராமையா இருக்கும்? அதுதான் அத்தாச்சி எனக்கும் தெரியல, அவருக்கு தெரிஞ்சா உங்க மாமா என்ன புடிச்சு வையவாரு அத்தாச்சி, என்ன பண்றதுனே ஒன்னும் புரியல அத்தாச்சி. ஐயோ வருத்தப்படாதீங்க அத்தாச்சி, நான் கூட மாமிங்கிட்ட சொல்றேன், யாரும் சொன்னாலும் நம்ப மாட்டாரு அத்தாச்சி, என்னமோ நான் தான் பாலை திருடி வித்துப்புட்டேன்னு சொல்லிப்புடுவாரு அத்தாச்சி. ஐயோ வருத்தப்படாதீங்க அத்தாச்சி, நான் மாமிங்கிட்ட வந்து பேசுறேன், இப்ப அவங்க வேற பால் காய்ச்சிற இடத்துல என்னை இவ காணும்னு தேடிக்கிட்டு இருப்பாக, வாங்கல ரெண்டு பேரும் போயிட்டு வந்துருவோம். சரி அத்தாச்சி, இந்த இருங்க கைய கழுவிட்டு வரேன், பால் எடுத்து குடிங்கக்கா. நீங்க பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, சின்ன பொண்ணு வாய குடுத்துறாத, புண்ணு வாங்கிக்குவ. சொல்லுங்க என்னமோ வாய்ப்புல பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன அது? ஒண்ணு இல்ல, உங்களுக்கு நானே கேட்டேன். எத்தனை ரூபாய்க்கு பால் விக்கிறீங்க? 1 லிட்டர் 20 ரூபாய்க்கு விக்கிறேன். ஓஹோ சரி சரி, ஊதா கலர் தலையக்கா ஏன் சோகம் ஆயிட்டீங்க திடீர்னு? அதே கேக்குறீங்க அத்தாச்சி, காலையில மாட்டு கிட்ட போய் பால் கறக்கலாம்னு போயிருக்காக, ஒரு துளி பால் கூட வரல, என்ன ஆச்சரியமா இருக்குன்னு அத்தாச்சியோட மாமிங்காரன் வேற திட்டுவாக, அதுல கவலை ஆயிட்டாக. ஆஹா, காலையில திருடுனது இவங்க வீட்டுலதான் போலயோ, சரி சரி அப்படியே அமுக்கி வாசிப்போம். கவலைப்படாதீங்க அக்கா, பால் எடுத்து குடிங்க. சரிங்க. என்னங்க இந்த பால் எங்க இருந்து வாங்குனீங்க? அதுவா என் மருமக சின்ன பொண்ணுதான் வெளியூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தா.
அப்படியா? இந்த பால் என்னமோ ஏமாத்து பால் மாதிரியே இருக்குதே. அடங்கொன்னியா, இவ கண்டுபிடிச்சிட்டாலே அவ மாட்டு பாலுன்னு அப்படியே எதையாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சிருவோம், இல்லைன்னா இருக்கிறதுக்கு இந்த வீடு இல்லாம போயிரும். ஊதா கலர் தலையக்கா, என்னக்கா இப்படி சொல்லிவிட்டீங்க? இந்த பாலை நான் பக்கத்து ஊர்ல இருந்து போய் வாங்கிட்டு வந்தேன். எவ்வளவு தூரம் நடந்து போனேன் தெரியுமா? அந்த கால் வலி கூட இன்னும் சரியாவல. இல்ல, இந்த மாட்டு பாலும் இப்ப நீங்க வச்சிருக்க டீ பாலும் ஒரே மாதிரியே இருக்கு. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. என்னக்கா இப்படி சொல்லிவிட்டீங்க? ஊர்ல எவ்வளவு மாடு இருக்கு, அத்தனை மாட்டு பாலும் உங்க மாட்டு பாலாயிருமா? அத்தனை மாட்டோட பாலும் எங்க வீட்டு பாலாயிராது. இருந்தாலும் இந்த பாலோட ருசியும் என் மாட்டோட பாலோட ருசியும் ஒரே மாதிரி இருக்கு. சரி சரி, பாத்து குடிங்கக்கா. எதுக்குக்கா? இருந்தாலும் எனக்கு சந்தேகமாவே இருக்கு. என்ன அத்தாச்சி இப்படி சொல்லிவிட்டீங்க? நம்ம வீட்டுக்கு வந்தவங்க இப்படி எல்லாம் திருடுவாங்களா? குடிங்க அத்தாச்சி பாலை, சீக்கிரமா போவோம். இருந்தாலும் எனக்கு சந்தேகமாவே இருக்கு. இனிமேலா பால் காணாம போவாது, குடிங்க குடிங்க. என்னமோ நீங்க திருடுற மாதிரி சொல்றீங்க. நான் அப்படி சொல்ல வரல. பால் காணாம போகாது, இனிமே பால் வந்துருன்னு சொன்னேன். வரட்டும் வரட்டும், பாப்போம். இருந்தாலும் என் மனசு ஆற மாட்டேங்குது. என் வீட்டு மாட்டை மட்டும் எவளாவது பால் கறந்திருந்தானா, அவ கைய ஒடிஞ்சு போக, பத்து நாள் ஆனாலும் வேலி புடிங்கி போக. ஆஹா, இந்த பொம்பளை என்ன இப்படி சாப விடுது, இப்பயே வயித்த கலக்குதே. ஏக்கா ரொம்ப கோவப்படாதீங்க அக்கா. அவங்க என்ன காரணத்துக்காக பால் எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியாதுல்ல, கவலைப்படாதீங்க அக்கா. இனிமே பால் காணாம போகாது. இல்லம்மா, எனக்கு மனசே ஆற மாட்டேங்குது. அந்த பால் எவ திருடுனாலோ அவ. போதும் போதும்க்கா, ரொம்ப திட்டாதீங்க. எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு, நான் அந்த பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். அவ கிடைக்கிறேன், நீங்க பால் குடிங்க.